நாங்கள் 2006 ஒரு ஊழியத்துக்கு போனோம், இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு. ஒரு ஊழியத்தெலாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய், ஒரு இந்து ஹோட்டலு போயிட்டு வடையும் டீயும் குடித்தோம். அவன் உடனே நீங்களாம் கிறிஸ்தவங்களான்னு கேட்டான். ஆமாம், நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னா. ஆமாம், இந்த உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் பாடிக்கிட்டு இருப்பார் பெருமாள், அவர் பாட்டு கேசட் கொஞ்சம் கொடுங்கன்னார். எனக்கும் ஒரு புரியல, என்னடா அது பெருமாள்ன்றியே என்னென்ன அதாங்கய்யா ஐயா அப்படின்னு வர்றது. எனக்கு அவர் ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, நான் சொன்னேன் ஐயா அந்த அவங்க அந்த ஃபாதர் பேர் பெருமாள் இல்லை பெர்க்மாஸுன்னு. அப்போ ஐயா ஃபாதருடைய இந்து ஜனங்க அவங்க ஆப்போசிட் பண்ணப்படக்கூட சொல்லிட்டாரு. என் கடையில் முதல்ல அந்த கேசட் தான் போடுவோம், நான் வாங்கி கொடுத்த கேசட் தான் போட்டாங்க. டீ காஃபி குடிக்கிறியா, இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு உனக்கு பிடிக்கலையா வெளியே நின்றுக்கோ, முடிஞ்ச பிறகு வந்து குடி அப்படி சொல்லிட்டார் அவர். ஊரே பிரச்சனை. அப்போ அந்த அளவுக்கு தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணி கணம் பண்ணி தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளும்படி தேவன் செஞ்சிருக்கார். நான் கேட்டேன், ஏன் இந்த பாட்டை கேட்குறேன்னு போட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துடுதுங்க, ஒரு சந்தோஷம் வந்துடுது. ரட்சிக்கப்படல சர்ச்சைக்கு போகலங்க அவர், அப்படிப்பட்ட ஆண்டர் பண்ண. ரெண்டாவது சாட்சி என்னென்னா தீபா சிஸ்டரை பற்றி. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களை வந்து ஊழியத்தில் இன்ன வரைக்கும் யூடியூப்பில் போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க. முக்காடு போடலாமா போட வேணாமா, பெண்கள் ஊழியம் செய்யலாமா ஊழியம். அதில் இத்தனை ஊழியக்காரர்கள் அவர்கள் அங்கீகரித்து வந்திருக்கிறீங்களே, அதுக்கே உங்களுக்கு பாஸ்டர்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரேயர்செல் வச்சு கூப்பிட்டாங்க. நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இங்கே நான் போகிறேன், அவங்க என்ன சொல்லணும், இவங்க எதை என்ன செய்ய போகிறீங்க, இந்த சின்ன கூட்டத்தை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ரோமர் புஸ்தகம் 16 இந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 16:1 நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னது, கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரையாகிய நம்முடைய சகோதரியை வெபையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவன்களாக ஏற்றுக்கொண்டு. நீ போறிய அந்த ஊழியத்தில் நடத்துற அந்த தீபாசிட்டவங்க சபைக்கு ஊழியக்காரி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீ என்ன பண்ணணும், அவங்களை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். எந்த காரியத்தில் அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்யி, கூப்பிடும் போதெல்லாம் போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். நான் அவங்ககிட்டும் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் சபை கொடுக்க போகிறாருன்னு. அவங்க ரெண்டு சிரித்தாங்க. அவங்க நம்பினாங்களோ ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையே தெரியும். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கல, நாங்கள் மேலே சின்ன இடம். அப்போவே சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு, சபையை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னேன். அதன்படியே இந்த நாட்களில் சபையை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்து இந்த கால சூழ்நிலைகள்லாம் நல்லா ஏற்படுத்தி கரண்ட்டே போகாமல் இருக்குது. இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கரண்ட்டு கட்டு, ஆனால் ஆண்டவர் நல்ல ஒரு இதை கொடுத்து இது வரைக்கும் கட்டி கொடுத்து. இங்கே பார்க்கும்போது நான் பார்த்தா சில நேரங்களில் மலேசியாவில் பார்த்த மாதிரி இருக்குது, சில டெக்கரேஷன்லாம் மலேசியாவில் பார்த்த மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே உள்ள சர்ச்சைகள்லாம். ஆண்டவர் அப்படி கனப்படுத்திருக்கிறாரு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. நன்றி பாஸ்டர், நன்றி. அவர் சொன்னது உண்மைதான். பாஸ்டர் சொன்ன போது என் நம்பிக்கையே இல்லை. சரி, சும்மா நம்மளை ஒரு பாராட்டுறதுக்காக இல்லைனா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாரு போல நினைச்சேன். ஆனா அது ஆண்டவர் முதல்ல நிறைவாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லலாமா?